ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம டெய்லி நைட் வந்து டென் யூஎஸ்ஆர்வியினுடைய பிசிஎன்எஸ்ஐக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சிலபஸ் வைஸா கேட்டிருந்தீங்க ஸோ அதனால லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம தமிழ் கொஸ்டினா தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகே தமிழ் தகுதி தேர்வு அப்படின்றது ஸோ அதிகமான ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய எக்ஸாம்ல தமிழ் அப்படின்றது மேஜரா பார்ட்டா இருக்கும் ஓகேவா அதனால தமிழ் தான் நம்ம இப்போ சிலபஸ் வைசா பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்குமே தமிழ்ல இருந்து ஒரு இருபது கேள்விகள் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல இருந்து உங்களுக்காக கலெக்ட் பண்ணிட்டு வந்த கொஷின்ஸ் தான் சோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இந்த லிங்க் ஷேர் பண்ண அப்படின்னா தாராளமாக லிங்க் ஷேர் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் இருக்கணும் அதே மாதிரி நீங்க டிஎன்யுஎஸ்ஆர் பிக்குஎஸ்ஏஎன்பிசிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நம்ம கிட்ட இருக்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரியற இந்த எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ போர் நம்பருக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸுமே கொடுப்பாங்க நீங்க வாங்க போறீங்க அண்ட் கிளாஸஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஜாயின் பண்ணி நான் படிக்க போறேன் மேம் உங்களுடைய இன்ஸ்டியூட்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க கீழே இருக்கிற ஸ்க்ரீன்ல தெரியற இந்த ஷபானா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வாங்குற அமௌண்ட்ல இருந்து அதாவது உங்களுக்கு என்ன பர்க் என்ன பேக் என்ன போர்டுக்கு வாங்க போறீங்களோ அந்த அமௌண்ட்ல இருந்து டென் பெர்சென்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்டா இருக்கும் ஓகேவா சோ ஆஃபர் இருக்கும் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க சோ ஆல் பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ ஜாயின் பண்றவங்க இந்த செஷனுடைய லிங்க் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனா இருக்கும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எப்பவும் போல டூ த்ரீ லைன்ஸ் நம்மளுடைய மோட்டிவ் ஆய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் க்ளாஸ் பார்க்கலாம் அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள் அதுதான் உண்மையான தலைமை பண்பு நம்ம வந்து யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ நம்ம வந்து நம்மளுடைய ஓன் சொந்த பாதை ஓன் நம்ம வந்து வேலைக்குமே பயணம் செய்யறது இல்ல எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்காங்களோ அந்த சைட் தான் எப்பவுமே போறோம் கரெக்டா நம்மளுடைய பாயிண்ட் அந்த இடத்துல கரெக்டா இருந்தாலுமே நம்ம மட்டும்தான் இருக்கோம் நமக்கு யாருமே ஸ்டாண்டா இல்ல பேக்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த பக்கம் அதிகமான வாக்குகள் இருக்கோ அந்த சைட் தான் நம்ம தேடி கண்டிப்பா போய் நிக்கிறோம் அந்த மாதிரி வேலைகள் பண்ணாம யாருமே அதிகம் பயணிக்காத பாதை சோ தனியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாதை அந்த பாதையில நீங்க தனி தைரியமா துணிவை வளர்த்து நீங்க சென்றீங்கன்னா அதுதான் உங்களுடைய உண்மையான தலைமை பண்பு சோ ஒரு லீடர் அப்படின்றதுக்கு உண்மையான தகுதியே அதுதான் தான் இந்த லைன்ஸ் மீன் பண்ணு ஓகேவா அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்தெடுங்கள் அதுதான் உண்மையான தலைமை பண்பு நம்ம பாக்குறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழ்க்கண்டவற்றில் உருவகம் எது

ஸோ ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கமா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸோ தெல் அமுது அப்படின்னா பண்பு தொகை ஓகேவா அண்ட் செகண்ட் முத்தி கனி அப்படின்னா ஸோ அதுதான் உருவகம் அதுக்கப்புறம் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேவா ஓகே நம்மளோட ஆன்சர் என்னது முத்தி ரைட் ரைட் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சர் செகண்ட் தமிழ் விடு தூது எனும் நூலினுடைய ஆசிரியர் யார் தமிழ் விடு தூது நூலினுடைய ஆசிரியர் யார் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இதனுடைய ஆசிரியர் தெரியாது ஆசிரியர் பெயர் தெரியாது சோ அதனால ஆசிரியர் பெயர் தான் அவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது நமக்கு தெரியும் கரெக்டா அவருடைய பெயர் தெரியல அப்படின்னா அவருடைய காலம் அப்படின்றது நமக்கு தெரியாது கரெக்டா தமிழ் விடு தூது அப்படின்றது தெரியும் தமிழ் மொழியவே தூதாக அனுப்பியது சோ என் எதை தூதாக அனுப்பியது தமிழ் மொழியை தமிழ் மொழியவே தூதாக அனுப்பியது சோ மதுரையில கோவில் கொண்டிருந்த ஒரு கடவுள் மீது பெண் காதல் கொண்டதை பாடும் ஒரு நிகழ்வாக தான் இந்த தமிழ் விடு தூது அப்படின்ற பாடல் அமைந்திருக்கும் ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் குவெஸ்சன் தேர்ட் குவெஸ்சன் பாருங்க சோ மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை என தமிழ் விடு தூது கூறுகிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை அப்படின்னு தமிழ் விடு தூது கூறுகிறது அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா சோ நிறைய இருக்குன்னு சொல்றாங்க சோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சோ ஆப்ஷன் வந்து ஏழு ஐந்து எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பத்து அப்படின்னு சோ பார்க்கலாம் சோ வெள்ளை சிவப்பு கருப்பு பச்சை அண்ட் மஞ்சள் சோ மொத்தமாக எத்தனை இருக்கு ஐந்து சோ ஆன்சர் என்னமா ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து இஸ் த ரைட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் அப்படின்னு தமிழ்வடு தூது கூறுவது எத்தனை ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு பச்சை அண்ட் மஞ்சள் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க என்ன வளர்ப்பாய் அப்படின்ற வார்த்தையை பகுபத உறுப்பிழக்கணம் படி பிரித்தெழுதுக வளர்ப்பாய் அப்படின்றத நம்ம எப்படி பிரித்தெழுதோம் வளர்ப்பு கூட்டல் ஆய் அப்படின்னா வளர்ப்பு ஆய் அப்படின்னு எழுதோ இல்லையா பிரித்து எழுதுகல்ல பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி சோ அந்த ரூல்ஸ் படி அந்த விதிகளின் படி நீங்க பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிதான் என்ன இருக்கும் பகுதி இருக்கும் அஹ் விக்கும் அண்ட் என்ன இருக்கும் எதிர்கால விடைநிலை இணைநிலை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே குடுத்திருப்பாங்க சந்தி சாரியை எல்லாமே கொடுத்திருப்பாங்களே சோ அந்த மாதிரி பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா நமக்கு இப்ப என்ன வார்த்தை குடுத்திருக்காங்க வளர்ப்பாய் நமக்கு இப்ப கொடுத்திருக்க வார்த்தை வளர்ப்பாய் அப்படின்னு குடுத்திருக்காங்க பிரித்து எழுதப் போறோம் ஓகேவா சோ எப்படி எழுதலாம் வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு எழுதலாமா சோ வளர் அப்படின்றது என்ன மீன் பண்ணுதுமா வளர் அப்படின்றது பகுதி ஓகேவா சோ இது பார்த்தோம் அப்படின்னா சந்த் பகுதி அண்ட் சந்தி எதிர்கால இடைநிலை இப்பு சோ இந்த ஆய் அப்படின்றது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா முன்னிலை பொறுமை வினைமுற்று விகுதி ஓகேவா கிளியரா ஃபுல்லா ஸ்கிரீன்ல தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வளர்ப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அது ஸ்கிரீன் ஆகும் ஸோ அது வந்து மொத்தமாக வளர்ப்பு வளர் கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆய் அப்படின்னு பிரியுது வளர் அப்படின்னும் போது பகுதியை குறிக்குது இப்பு அப்படின்றது முதல் இப்பு அப்படின்றது சந்தியை குறிக்குது இரண்டாவதாக வர இப்பு எதிர்கால இடைநிலையை குறிக்குது மூன்றாவதாக வருவது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்றது வளர்ப்பு கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க ஐந்தாவது கேள்வி காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே என்று பாடியவர் காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையா இருப்பதும் தமிழே என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ பாரதிதாசன் வரதராஜனார் நிறைய ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா பாரதியார் அண்ட் ஈரோடு தமிழன்பன் சோ உங்களுக்கு தெரிஞ்சது எந்த மாதிரியான ஆன்சர் சோ யாரு காலம் பிறப்பதற்கு முன்னாடியே பிறந்தது தமிழ் அண்ட் எந்த காலத்துக்கும் நிலையா இருப்பது தமிழ் அப்படின்னு கூறியது யாரு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சோ இந்த பாடல் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஓவியம் அப்படின்ற கவிதை தொகுப்புல இடம் பெற்றுக்கும் தமிழ் ஓவியம் கவிதையில இடம் பெற்றிருக்கும் சொன்னது யார் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன் ஓகேவா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஓகேவா சோ ஈரோடு தமிழ் அன்பன் இஸ் த ரைட் ஆன்சர் ஆன்சர் நம்ம ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கிளியரா நெக்ஸ்ட் பார்த்தலாமா ஆறாவது கேள்வி சோ மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று மரக்களத்திற்கு தமிழில் வழங்கும் பெயர்களில் ஒன்று வாரணம் பறவை புனரி திமிழ் சோ மரக்களம் அப்படின்னும் போது நமக்கு அதுக்குள்ள வேறு பெயர்கள் நிறையவே இருக்குள்ள நமக்கு என்ன தெரியும் இல்லையா டி துமிழ் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கிபி பத்தாம் நூற்றாண்டில் எவை தமிழகத்திலிருந்து அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் சோ நிறைய பொருட்கள் வாசனை திரவியங்கள் அண்ட் விலை மதிப்புள்ளது மதிப்பற்றது நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துச்சு ஆனா கிபி கிமு பத்தாம் நூற்றாண்டுல எந்த மாதிரியான பொருட்கள் தமிழகத்திலிருந்து சாலமன் அரசன் சாலமனுக்கு அனுப்பப்பட்டது யானை தந்தமும் ஆன்சர் யானை தந்தம் இஸ் ரைட் நெக்ஸ்ட் பாருங்க ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யாரு சோ இவங்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லலாம் யாரு ராணி வேலுநாச்சியார் ஆன்சர் என்னமா ஆப்ஷன் சி ராணி வேலு நாச்சியார் இவர் முதல் பெண் விடுதலை போரா முதல் பெண் விடுதலை வீராங்கனை ஓகேவா 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 பெண் வீராங்கனை சோ பிரித்தானிய கிழக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராகவும் போர் தொடுத்தது ஏந்தி போர் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இவங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டுல சிவகங்கை சிவகங்கை சோ சிவகங்கையை எதிர்த்து சிவகங்கையை மீட்பதற்கு போராடினாங்க ஓகேவா கிளியரா நோட் பண்ணிக்கோங்க பாருங்க நெக்ஸ்ட் உலகம் உருண்டையானது என்ற அறிவியல் சிந்தனை கொண்ட குரல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் ஆதிபகவன் முதற்றை உலகு உலகம் தழிது தழியது எவ்வ உறைவது உலகம் ஓகேவா உலகம் உருண்டையானது அப்படின்றது அறிவியல் சிந்தனை கொண்ட திருக்குறள் என்னன்னு கேட்டிருக்காங்க சுழன்றும் பின்னது உலகம் இதுதான் சரியானது ஓகேவா சுழன்றும் பின்னது உலகம் சோ இந்த குரல்ல வந்து இந்த வரிகள் என்ன உணர்த்தும் இந்த குரல் அப்படின்னும் போது விவசாயம் ஏர் உழுதது ஸோ ஏர் உழுவது எவ்வளவு இன்றியமையாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றத இந்த குரல் உணர்த்திருக்கும் ஸோ உலகம் உருண்டையானது அப்படின்னு குரல் மீன் பண்றது அறிவியல் சிந்தனை கொண்டது என்ன சுழன்றும் ஏர் பின்னது உலகம் இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது கேள்வி பாருங்க தமிழ்நாட்டில் முதல் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் தேசிய கொடி தேச பக்தி கதரின் வெற்றி அண்ட் மனோகரன் ஆன்சர் ஆப்ஷன் சி கதரின் வெற்றி இஸ் த ரைட் ஆன்சர் சோ என்னது முதல் சமுதாய நாடகம் அப்படின்றது கதரின் வெற்றி ஓகேவா இதுவே உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா உங்களுக்கு இதுவே முதல் நாடகம் அப்படின்னு பேர் வந்து தேசிய கொடி இயற்றிருப்பாங்க என்ன அப்படின்னா தேசிய கொடி அப்படின்றது வந்து இந்த ஒரு பேர்ல சோ நாக்பூர் கொடி அப்படின்றதை அடிப்படையாக கொண்டு பண்ணியிருப்பாங்க ஓகேவா நாக்பூர் கொடி இதை அடிப்படையாக கொண்டு தேசிய கொடி அப்படின்ற நாடகம் வந்திருக்கும் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் அப்படின்னு சொன்னோம்னா கதரின் வெற்றி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சமுழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தாமோதரனர் தேவனேய பாவனர் இளங்குமரனார் அண்ட் வரதராசனார் ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மொழி மொழி ஞாயிறு என்று யார் அழைக்கப்படுவார் தேவனேய பாவனர் இஸ் த ரைட் ஆன்சர் சோ இவர் பார்த்தோம்னா நெல்லை மாவட்டம் ஓகேவா சோ நெல்லை சோ இவருடைய பெற்றவர்கள் இவருக்கு கிட்ட பெயர் என்ன சோ இவருடைய பெற்றவர்கள் இவருக்கு கிட்ட பெயர் தேவநேசன் தேவனேசனிஸ்தர் ரைட் ஆன்சர் ஓகேவா சோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பிப்ரவரி ஏழில் பிறப்பு நோட் பண்ணிக்கோங்க திருநெல்வேலியில ஓகேவா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி தேவனேய பாவனர் தேவநேசன் என்பது இவங்களுடைய இயற்பெயர் அதாவது அவங்களுடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் ஓகேவா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கவிதை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கவிதை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குடிமக்கள் காப்பியம் தமிழ் காதல் தமிழர் திருமணம் வீர சுவை அதாவது பன்மொழி புலவர் அப்படின்னு அழைக்கப்படுவார் எப்படி அழைக்கப்படுவார் பன்மொழி புலவர் இவர் சிலப்பதிகாரத்திற்கு பற்றி சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கவிதை என்ன கட்டுரை என்ன அப்படின்னா குடிமக்கள் ரைட் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க குடிமக்கள் ரைட் ஆன்சர் இவர் இருபதாம் நூற்றாண்டு இவர் நூற்றாண்டு பார்த்தோம்னா இருபதாம் நூற்றாண்டு நிறைய மொழிகள்ல திறம் வாய்ந்தவர் வா சமஸ்கிருதம் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் பிராகிருதம் இந்த மாதிரி நிறைய மொழிகள் நிறைய மொழிகள்ல மொழி திறமை கொட்டவர் ஓகேவா குடிமக்கள் காப்பி மிஸ்டர் கேள்வி மோகனா என்னும் பால சரஸ்வதி பரதநாட்டியத்திற்காக எந்த வயதில் காஞ்சிபுரத்தில் மேடை ஏறினார் பத்து வயதில் ஏழு வயதில் பன்னிரெண்டு வயதில் பதினாறு வயதில் ஆப்ஷன் பி 7-5 right answer. ஏழு வயது ஓகேவா கிளியரா ஏழு வயது பாருங்க பதினான்காவது கேள்வி நாடக கலையை மீட்டெடுப்பதே சாரிமா நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று கூறியவர் யாரு சோ நாடகக்கலை அப்படின்றது நிறைய அழிந்து கொண்டே போயிட்டு இருக்கும் நாடக கலைகள் அப்படின்றது நிறைய கிராமிய கலையில இருந்து எல்லாமே நிறைய கலைகள் அழிந்து கொண்டே போகும் நாடக கலை அழிகிறது இல்லையா அதை மீட்டெடுப்பதே என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு கூறியது யாரு கந்தசாமி நான் முத்துச்சாமி வேலுச்சாமி அண்ட் அழகர் சாமி சோ ஆன்சர் ஆப்ஷன் பி நான் முத்துச்சாமி பாருங்க பதினைந்தாவது கேள்வி காந்தி மகான் கதை எனும் இசை நூலின் ஆசிரியர் காந்தி மகான் எனும் இசை நூலின் ஆசிரியர் காந்தி மகான் கதை அப்படின்றது ஒரு நாட்டு பாடல் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நாட்டு பாடல் பகுதியில இருக்கும் இத வந்து பதிப்பாளர் யாரு சோ பதி இங்க கேட்டுக்கிறது வந்து நூலின் ஆசிரியர் தான் பதிப்பாளர் அப்படின்னு சொல்லும் சென்னை பிரதர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல ஓகேவா சோ இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கொத்தமங்கலம் சுப்பு ஆசிரியர் யாருமா கொத்தமங்கலம் சுப்பு இஸ் தைட் ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப் பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் சோ அவருடைய குடும்ப விளக்கு பகுதி நூல் இருக்கு இல்லையா அந்த நூல எத்தனையாவது பகுதி சோ ஐந்தாம் பகுதியா முதல் பகுதியா இரண்டாம் பகுதியா நான்காம் பகுதியா எந்த பகுதியில் விருந்தோம்பல் அப்படின்ற தலைப்பில் கவிதை படைத்திருக்கார் எந்த பகுதியில் படைத்திருந்தார்

நன்னூர் புலவன் இப்படி எல்லாமே புகழ்ந்திருப்பாரு யாரு யாரை இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனாரே நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது கேள்வி இஸ்லாமிய கம்பர் என்று போற்றப்படுபவர் இஸ்லாமிய கம்பர் என போற்றப்படுபவர் யாரு உமரு புலவர் சோ உமரு புலவர் அப்படின்றவர் தான் இஸ்லாமிய கவிஞர் என்று போற்றப்படுகிறார் ஓகேவா நெக்ஸ்ட் எட்டு தொகை நூல்களுள் ஓங்கு என்று ஓங்கு என்னும் அடைமொழி பெற்ற நூல் ஓங்கு அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் என்னது பரிபாடல் அப்படின்றது ஓங்கு அப்படின்ற அடைமொழியை பெற்ற நூல் ஓகேவா லாஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கேள்வி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருச்சி கோவை என்னதுமா திருநெல்வேலி தான் முக்கிய வளாகம் தான் அமைந்திருக்கிறது பல்கலைக்கழகத்துக்காக பாத்தீங்க அப்படின்னா ஐநூத்தி இருபது ஏக்கர்ல இடம் அமைந்திருக்கு அபிஷேகப்பட்டி ஓகேவா திருநெல்வேலி அபிஷேக சாரிமா சோ திருநெல்வேலியில கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது ஏக்கர்ல நிலம் இருக்கு சோ அபிஷேகப்பட்டி ஓகேவாமா க்ளியராக இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு ஸோ அப்போ ஆன்சர் என்னது திருநெல்வேலி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸஸ்ல ஒரு டுவெண்ட்டி கொஷ்டின்ஸ் பார்த்தோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல இனிமேல் கொஸ்டினுடைய கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம் தாராளமாக ஓகேவா நோ ப்ராப்ளம் ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினால யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ தேங்க்யூ டெய்லி நம்மளுடைய கிளாஸஸ் பாருங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரீமியரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே தாராளமா நீங்கள் அவங்களுக்கு வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் கீப் வாட்சிங் கீப் லனிங் நம்மளோட நெக்ஸ்ட் லைட் மீட் பண்ணலாம் டாட்டா